ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து பைனாப்பிள் கேசரி பண்ணுவேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இந்த கப்பில் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மெஷர்மெண்ட்டில் வந்து ரவை, ஜீனி எல்லாமே எடுத்துக்கோங்க. நெய் எல்லாமே எடுக்கிறது. இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிஸ்மிஸ் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் கிஸ்மிஸ் போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டா, ஸோ அதனால் நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பைனாப்பிள் வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு இதை வந்து இந்த கப் நிறையா ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பூனில் நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பைனாப்பிள் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப அந்த ஃப்ளேவர் தெரியக்கூடாது, ஓரளவுக்கு தான் தெரியணும். ஸோ அதனால் இந்த குட்டி கப்பில் இது வந்து ஒரு 50 ml இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து நான் நெய் எடுத்திருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக நான் உருக்குனது, மறுபடியும் ஹீட் பண்ணி நான் அதில் ஊற்றியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த கலரில் தெரியுது, நெய் வந்து வீட்லேயே உருக்குனது இது. ஸோ அந்த எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அந்த கப்பு ஃபுல்லாக வந்து நான் நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள், நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பாத்திரம் ஹீட் பண்ணிக்கிட்டாச்சு. நம்ம இங்கே நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து தான் ஆட் பண்ண போகிறோம். அதுலேருந்து கொஞ்சமாக நெய் விட்டு பார்த்துக்குங்க. இதுலேருந்து இவ்வளோ நெய் விட்டு இதில் வந்து நான் முந்திரி பருப்பும் ரவையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வச்சுருக்க முந்திரி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பாருங்கள் வறுத்துருச்சு. இதிலே வந்து நம்ம ரவையும் ஆட் பண்ணிக்குவோம். எடுத்து வச்சு அந்த 1 கப் ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா வந்து நெய்யிலே உதிரி உதிரியாக வர அளவுக்கு வந்து நம்ம ரவையை இதில் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம். இதை வந்து நான் இதில் மாற்றி வச்சுட்டேன். இதே இதில் வந்து நம்ம நெய் ஊற்றி இப்போ இதே பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சு அதே நெய் தான். இப்போ நெய் ஹீட் ஆனதும் நம்ம அதில் அரைச்சி வச்ச அன்னாச்சி பழம் ஆட் பண்ணிக்குவோம். இதை வந்து இது நெய்யிலே வந்து இதோட அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இது அன்னாச்சி பழம் நெய்யில் வதங்கினோடனே ஒரு ஸ்மெல் வரும், அதை வச்சு நம்ம நல்லா வதங்கிடுச்சுன்னு இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அன்னாச்சி பழம் வந்து இதில் வதங்கிடுச்சு, நெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் நான் அளந்து 2 கப்பு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு 1 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம இது பண்ணி வறுத்து வச்ச ரவை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அதில் ரவை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை ஆட் பண்ணிவிட்டு நான் கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுருவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெந்துச்சு, நல்லா கிண்டலாம். இதில் நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் 1 கப்புக்கு 1.5 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஜீனி நல்லா இதரோடு கிளறி விட்டு ஜீனி நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து இலகி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்ட கிண்ட வந்து அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்ச நெய் எல்லாத்தையும் இதில் விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிளறுவோம். நெய்யை வந்து நல்லா நம்ம கேசரிக்குள்ளே உள்ளே போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம கிளறி விடணும். கேசரி வந்து நல்லா நெய்யை ஃபுல்லாக குடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. இப்போ பாருங்கள் நல்லா வந்து நெய் எல்லாமே வந்து இது பண்ணிடுச்சு. நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.